வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு வெளியான மிக முக்கியமான சூப்பர் அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மானிய விலையில் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் வசதிக்காக ரேஷன் கடைகளில் பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வெளி மாநிலங்களிலிருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், அனைத்து ரேஷன் கடைகளிலும் தட்டுப்பாடின்றி ஃபார்ம் ஆயில் வழங்கப்படுவதாக கூறினார். மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில் வார விடுமுறை அளிப்பது குறித்தும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தேங்காயை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரெண்டு அறிவிப்பு தான் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.